தங்கமே, வெள்ளிக்கிழமையான இன்று வேப்பிலைக்காரி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறீர்கள் அம்மா? நான் நினைத்ததையெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டீர்களா என்ன? ஒரு நாளும் நான் கேட்டதை கொடுக்கவில்லை, நான் நினைத்ததை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கிறாய். கடல் போல துன்பம் என் வாழ்க்கையில் கொட்டி கிடக்கிறது. அதை சரி செய்வதற்கு எனக்கென்று உச்ச உறவும் இல்லை, எனக்கு தோள் கொடுக்க தோழனும் இல்லை. ஆனால் என் அம்மா நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் என் வாழ்க்கையை பல நாட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நம்பியும் எங்களும் உதவி செய்வதற்கு முன்வரவில்லையே. பின்பு எதற்காக அம்மா உங்களிடம் நான் சொல்ல வேண்டும் என்று நீ கேட்கலாம். தங்கமே, அனைத்தையும் என்னிடத்தில் நீ கொட்டிவிட்டாய். கொட்டிவிட்ட உடனே உனக்கு அதற்கு பதில் நான் கொடுக்க முடியுமா என்ன? சில நேரங்களில் சில காலங்கள் எனக்கு தேவைப்படுகிறதே. உனக்கென்று ஒரு காலம் வரும்பொழுது நிச்சயமாக நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன், உன் ஆசைகளை நிறைவேற்றுவேன் என்று நான் சொன்னால் அம்மா, எல்லாம் இழந்த பின்பு நீங்கள் எனக்கு வந்து உதவி செய்தால் என்ன, உதவி செய்யாவிட்டால் என்ன என்று என்னிடமே நீ குதர்க்கமாக கேள்வியே வைக்கிறாய். தங்கமே, எல்லாம் இழந்து விட்டேன் என்று நீதான் சொல்கிறையே தவிர நிச்சயமாக இதுவரை நீ எதை இழந்து விட்டாய் என்று இப்படி கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சொல். தங்கமே, வெள்ளிக்கிழமையான இன்று வேப்பிலைக்காரி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறீர்கள் அம்மா? நான் நினைத்ததையெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டீர்களா என்ன? ஒரு நாளும் நான் கேட்டதை கொடுக்கவில்லை, நான் நினைத்ததை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கிறாய். கடல் போல துன்பம் என் வாழ்க்கையில் கொட்டி கிடக்கிறது. அதை சரி செய்வதற்கு எனக்கென்று உற்ற உறவும் இல்லை, எனக்கு தோள் கொடுக்க தோழனும் இல்லை. ஆனால் என் அம்மா நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் என் வாழ்க்கையை பல நாட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நம்பியும் எங்களும் உதவி செய்வதற்கு முன்வரவில்லையே. பின்பு எதற்காக அம்மா உங்களிடம் நான் சொல்ல வேண்டும் என்று நீ கேட்கலாம். தங்கமே, அனைத்தையும் என்னிடத்தில் நீ கொட்டிவிட்டாய். கொட்டிவிட்ட உடனே உனக்கு அதற்கு பதில் நான் கொடுக்க முடியுமா என்ன? சில நேரங்களில் சில காலங்கள் எனக்கு தேவைப்படுகிறதே. உனக்கென்று ஒரு காலம் வரும்பொழுது நிச்சயமாக நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன், உன் ஆசைகளை நிறைவேற்றுவேன் என்று நான் சொன்னால் அம்மா, எல்லாம் இழந்த பின்பு நீங்கள் எனக்கு வந்து உதவி செய்தால் என்ன, உதவி செய்யாவிட்டால் என்ன என்று என்னிடமே நீ குதர்க்கமாக கேள்வியே வைக்கிறாய். தங்கமே, எல்லாம் இழந்து விட்டேன் என்று நீதான் சொல்கிறையே தவிர நிச்சயமாக இதுவரை நீ எதை இழந்து விட்டாய் என்று இப்படி கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சொல். தங்கமே, வெள்ளிக்கிழமையான இன்று வேப்பிலைக்காரி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறீர்கள் அம்மா? நான் நினைத்ததையெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டீர்களா என்ன? ஒரு நாளும் நான் கேட்டதை கொடுக்கவில்லை, நான் நினைத்ததை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கிறாய். கடல் போல துன்பம் என் வாழ்க்கையில் கொட்டி கிடக்கிறது. அதை சரி செய்வதற்கு எனக்கென்று உற்ற உறவும் இல்லை, எனக்கு தோள் கொடுக்க தோழனும் இல்லை. ஆனால் என் அம்மா நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் என் வாழ்க்கையை பல நாட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நம்பியும் எங்களும் உதவி செய்வதற்கு முன்வரவில்லையே. பின்பு எதற்காக அம்மா உங்களிடம் நான் சொல்ல வேண்டும் என்று நீ கேட்கலாம். தங்கமே, அனைத்தையும் என்னிடத்தில் நீ கொட்டிவிட்டாய். கொட்டிவிட்ட உடனே உனக்கு அதற்கு பதில் நான் கொடுக்க முடியுமா என்ன? சில நேரங்களில் சில காலங்கள் எனக்கு தேவைப்படுகிறதே. உனக்கென்று ஒரு காலம் வரும்பொழுது நிச்சயமாக நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன், உன் ஆசைகளை நிறைவேற்றுவேன் என்று நான் சொன்னால் அம்மா, எல்லாம் இழந்த பின்பு நீங்கள் எனக்கு வந்து உதவி செய்தால் என்ன, உதவி செய்யாவிட்டால் என்ன என்று என்னிடமே நீ குதர்க்கமாக கேள்வியே வைக்கிறாய். தங்கமே, எல்லாம் இழந்து விட்டேன் என்று நீதான் சொல்கிறையே தவிர நிச்சயமாக இதுவரை நீ எதை இழந்து விட்டாய் என்று இப்படி கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய் சொல். தங்கமே, வெள்ளிக்கிழமையான இன்று வேப்பிலைக்காரி நான் உன்னை தேடி வந்திருக்கிறேன். எதற்காக வந்திருக்கிறீர்கள் அம்மா? நான் நினைத்ததையெல்லாம் நீங்கள் கொடுத்து விட்டீர்களா என்ன? ஒரு நாளும் நான் கேட்டதை கொடுக்கவில்லை, நான் நினைத்ததை நீங்கள் நிறைவேற்றவில்லை என்ற வருத்தத்தில் இருக்கிறாய்.
கடல் போல துன்பம் என் வாழ்க்கையில் கொட்டி கிடக்கிறது. அதை சரி செய்வதற்கு எனக்கென்று உற்ற உறவும் இல்லை, எனக்கு தோள் கொடுக்க தோழனும் இல்லை. ஆனால் என் அம்மா நீங்கள் இருக்கிறீர்கள் என்ற நம்பிக்கையில்தான் என் வாழ்க்கையை பல நாட்களாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். அப்படி நம்பியும் நீங்களும் உதவி செய்வதற்கு முன்வரவில்லையே, பின்பு எதற்காக அம்மா உங்களிடம் நான் சொல்ல வேண்டும் என்று நீ கேட்கலாம். தங்கமே, அனைத்தையும் என்னிடத்தில் நீ கொட்டிவிட்டாய். கொட்டிவிட்ட உடனே உனக்கு அதற்கு பதில் நான் கொடுக்க முடியுமா என்ன? சில நேரங்களில் சில காலங்கள் எனக்கு தேவைப்படுகிறதே. உனக்கென்று ஒரு காலம் வரும் பொழுது நிச்சயமாக நீ நினைத்ததை நான் நடத்தி காட்டுவேன், உன் ஆசைகளை நிறைவேற்றுவேன் என்று நான் சொன்னால் அம்மா, எல்லாம் இழந்த பின்பு நீங்கள் எனக்கு வந்து உதவி செய்தால் என்ன, உதவி செய்யாவிட்டால் என்ன என்று என்னிடமே நீ குதர்க்கமாக கேள்வியை வைக்கிறாய். தங்கமே, எல்லாம் இழந்துவிட்டேன் என்று நீதான் சொல்கிறையே தவிர, நிச்சயமாக இதுவரை நீ எதை இழந்துவிட்டாய் என்று இப்படி கவலையில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றாய்? சொல்